The Stitches, Made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. பிக் பாஸ் டே 25க்கான ப்ரோமோ 3 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ப்ரோமோ 1ல பார்த்துருப்போம், அதாவது பிக் பாஸ் அவர்கள் நீங்கா நினைவுகள் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அதுல ஒருவர் பின் ஒருவர் அவங்க லைஃப்ல மறக்க முடியாத மெமரி, மறக்க முடியாத ஒரு பர்சனை பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இனிஷியலா ப்ரோமோ 1ல ரம்யா பாண்டியன், சம்யுக்தா அவங்களோட சேர்ந்து சுரேஷ் சக்கரவர்த்தி பேசுறத பார்த்துருப்போம். இந்த ப்ரோமோ 3ல அனிதா சம்பத் அவர்கள் பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுல லைஃப்ல எவ்வளவு தூரம் பாசம் இல்லாம வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அனிதா சம்பத் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு, நான் அப்பாவை தொட்டு கூட பார்த்தது இல்ல, ஒரு ஜென்ஸோட பாசம்னா எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது, அந்த பாசம் அரவணைப்பு அன்பு எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் பிரபாகரன் மூலியமா தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே என்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பான், அவனோட லைஃப்ல அனிதா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எமோஷனல் ஸ்டோரிய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சம்யுக்தா வந்து, அனிதா சாரி டு இன்டரப்ட், நீங்க ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சாரி கேட்டு அனிதா சம்பத்தும் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரம்யா பாண்டியனும் ஆஜித்தும் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னா, இது ப்ரோமோ கட்டினாலதான் பிட்ஸ் அண்ட் பீசஸா தெரிய வருது, இல்ல சம்யுக்தா இப்படி சொல்லி ரம்யா பாண்டியன் அண்ட் ஆஜித் இப்படி சிரிச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு எமோஷனல் ஸ்டோரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சிரிக்கிறது அவங்கள அவமானம் படுத்துற மாதிரி இருக்கும். இந்த கட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கிறது இந்த ப்ரோமோ இப்படி தெரியுது அப்படின்ட்டு பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு வராங்க. பல பேர் ரொம்பவே சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு வராங்க. இது கண்டிப்பா ப்ரோமோ கட்டாதான் இருக்கும், இவங்க வேணும்ட்டே சிரிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. ஆல்ரெடி பல இடத்துல அனிதா சம்பத் அவர்கள் பல முறை சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளவு தூரம் ஒரு எமோஷனலான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்ட்னாலதான் இவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு, அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கா நினைவுகள்ல ஒரு 25 நாள் கடந்து இந்த டாஸ்க் வந்திருக்கு. சோ 25 டேஸ் அவங்க ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய லாங்கஸ்ட் கேப் இருந்ததே இல்ல அப்படினு அனிதாவும் சொல்லிருக்காங்க. வெளியில இருந்து அனிதா சம்பத் அவர்களோட ஹஸ்பண்டும் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி எமோஷனலா இருக்கிற அனிதா சம்பத் நாட்கள் போக போக ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் வுமனா வெளியில வருவாங்க அப்படினு ஒரு நம்பிக்கையோட மக்களும் இருக்காங்க. அனிதா சம்பத்தோட ஹஸ்பண்டான பிரபாகரனும் இருக்காரு. ஒரு பக்கம் அனிதா சம்பத் அவர்கள் இவ்ளோ தூரம் எமோஷனலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் எதுக்காக ரம்யா பாண்டியன் ஆஜித் அண்ட் மத்த ஹவுஸ்மேட் சிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க எபிசோட் பார்த்தா தான் தெரிய வரும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அவங்க எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.